Welcome to Ayana's Kitchen. நம்ம இன்னைக்கு பாசி பயிறு தோசையும் அதுக்கு மேட்சா ஒரு பிரண்ட சட்னியும் பார்க்க போறோம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன பாப்போம். பாசி பயிறு ஒரு டம்ளர், அரை டம்ளர் பச்சரிசி, ஒரு துண்டு இஞ்சி, மூணு பச்சை மிளகாய். இல்ல பாசி பயிறு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது நல்லா ஊறிடுச்சு. அரிசியும் அதே மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டுமே ஊறிடுச்சு. இப்போ பாசி பயிறு அரிசி இந்த இஞ்சி பச்சை மிளகாய் நாலுத்தையும் சேர்த்து நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க இப்போ பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, சட்டி வைக்க போகிறேன். இந்த சட்டி வச்சுருக்கேன். சுத்தமான நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. சுட்டவுடனே அதில் பிரண்டை ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு கப்பு பிரண்டையே அதில் போடுறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரண்டை க்ளீன் பண்ணுறதெல்லாம் சொல்லியிருக்கேன் போன வீடியோலையே. ஆனால் நீங்கள் அதை பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணினதை நல்லா எப்படி இப்போ செவக்க வறுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், பச்சை கலரே நல்லா போயிடுச்சு. நல்லா கொத்தவரங்காய் பொரியல் பண்ணால் எப்படி மஞ்சள் கலராக மாறுமோ அதை மாதிரி நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த அளவு மாறினாதான் உங்களுக்கு நாக்கு அரிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த அளவு மாறினதுக்கப்புறம் இதில் அரை கப்பு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு போட்டுருங்க. ஒரு கப்பு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் பாருங்கள், உரித்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு கப்பு சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வெங்காயம் கண்ணாடி மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அதான் வேற எதுவுமே சேர்க்காம வெறும் மிளகாய் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு வதக்குனா போதும். அதாவது இந்த எல்லா வெங்காயத்து மேலேயும் படுற அளவுக்கு கலந்து விட்டீங்கன்னா போதும். அதில் இருக்கிற சூட்டுக்கும் அது மேலே இருக்கிற எண்ணெயிலையுமே அந்த மிளகாய்த்தூள் நல்லா வெந்துடும். இந்த அளவு பார்த்தீங்களா நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன். இந்த அளவு கலந்து விட்ட உடனே இதில் ஒரு கப்பு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி அந்த ஒரு கப்பு தக்காளியும் சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விடுங்க. கிண்டிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு தக்காளி கரையிறதுக்காக போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு சிட்டிக்கை அளவுக்கு பெருங்காயத்தூள், போட்டு நல்லா கலந்து ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. பாருங்க, பாசி பருப்பும் அரிசியும் சேர்த்து அரைச்சிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ நான் அதை எப்படி ஊற்றி காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ நைஸாக வருதுன்னு. ஃபர்ஸ்ட் கிளாஸா தேய்க்க வருது. கொஞ்சம் லைட்டா எண்ணெய் போட்டுக்கோங்க. பாருங்க, ஈஸியா திருப்ப வருது. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ஃபஸ்ட் கிளாஸ் தோசை ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பரான பாசிப்பயிறு தோசையும் அதுக்கு மேட்சான ஒரு பிரண்டை சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், பாசிப்பயிறு தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், அப்படியே நொறுங்குது அந்தளவுக்கு மொறுமொறுன்னு ஒரு தோசை, சூப்பராக ஒரு பிரண்டை சட்னி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.